அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய புகாரில் மனித உரிமை ஆணையம் பல்வீர் சிங்கிடம் அடுத்த வாரம் விசாரணையை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. முன்பாக ஏஎஸ்பி பல்வீர் சிங் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். சம்பா சமுத்திரம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட விசாரணை கைதிகளின் 30க்கும் மேற்பட்டவர்களுடைய பற்களை பிடுங்கியதாக பல்வீர் சிங் ஐபிஎஸ் மீது புகார் இருந்தது. இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள மனித உரிமை ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு எஸ்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி, ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு சம்பவம் நடந்த இடங்களில் அடுத்த வாரத்தில் இருந்து ஆய்வுகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பெற்றும் இந்த சம்பவத்தை குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியான பல்வீர் சிங்கிடமும் நேரில் விசாரணை மேற்கொள்ள இந்த குழுவானது திட்டமிட்டிருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த விசாரணையை நேரில் வந்து அந்தந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தும் அவர்களுடைய குடும்பத்தை சந்தித்தும் மனித உரிமை ஆணையம் தங்களுடைய விசாரணையை தொடங்குகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து பல்வேறு